தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பீவர்ஸ் ஹவுசிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே மொத்தம் ஒரு 4 ஹவுஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் கீழே ஒரு செப்பரேட் போர்ஷனும் மேலே ஒரு செப்பரேட் போர்ஷனும் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்காக சென்னை கெருகம்பாக்கம் வந்திருக்கோம். கெருகம்பாக்கமில் ஆகாஷ் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1BHKவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHKவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸ்குள்ளே என்டர் ஆனோடனே ஹவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் 12x13 சைஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸ்குள்ளே என்டர் ஆன உடனே 11x19 சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸோட ஃப்ளோர் பிளான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹவுஸோட சவுத் வெஸ்டில் 10x12 சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 4x6 சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப்பும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தால் பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் இடையில 4x4 சைஸில் ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸை நீங்கள் இப்போவே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் கஸ்டமைஸ்டாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸோட நார்த் வெஸ்ட்டில் 10x8 சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் எல் சைஸில் ஒரு கிச்சன் டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ப்ளேஸ் வார்ட்ரோப்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸுக்கு வெளியே வந்தால் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் அண்ட் ஃப்ளாட்டோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நான் இந்த வீடியோவோட என்ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். இது போல் ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள டபுள் பெட்ரூம் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸ்குள்ளே என்டர் ஆன உடனே 11x15 சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸோட சவுத் வெஸ்ட்டில் 10x12 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 4x6 சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த ஹவுஸோட நார்த் வெஸ்ட்டில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் எல் ஷேப்பில் ஒரு கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பிளேஸ் அண்ட் வார்ட்ரோப்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் 4x6 சைஸில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸோட நார்த் ஈஸ்டில் இன்னொரு பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸோட லேண்ட் ஏரியா 870 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஹவுஸோட பில்டப் ஏரியா 1700 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தால் மேலே டெரஸுக்கு போகிறதுக்காக ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸோட ஹெட்ரூம் காங்கிரீட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸோட டெரஸுக்கு வந்தால் கூல் ரூஃப் டைல் லே பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. இந்த ஹவுஸோட செகண்ட் ஃப்ளோரில் எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு பெர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஹவுஸோட ஃப்ளோர் பிளான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 78 லேக்ஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ்.
இந்த ஹவுஸோட டெரஸ்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு திருச்சி டு சென்னை ஹைவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.